கலெக்டிவ் கான்சியஸ்னஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அவர்களுடைய பாவம் இப்படி இருக்கு, நம்மளை கோவிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டானுங்கப்பா, ரோட்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணதுக்கு வந்திருக்கோம், அங்க கூட எங்களுக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப கழிவிறக்கமும் சுய பச்சாதாபமும் ஒடுக்கப்பட்ட பாவங்களும் வச்சுக்கிட்டு அவங்க இருக்கிறத அப்படியே எடுத்து பிரசன்ட் பண்றாரு. நாங்கள்லாம் பாவி கூட்டம், பறையர் கூட்டம் இப்படின்னு வச்சிருக்கு பாரு உலகம். அப்படியே தன் நிலையில நிக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் அக்செப்டன்ஸ் ஃபர்ஸ்ட், நாட் ரெசிஸ்டிங் ஆர் ரெபெல்லிங். ரெபெல்லிங் கிடையாது. என்ன எங்களுக்கெல்லாம் உரிமை கிடையாதா? நோ நோ நோ, அதுவே கிடையாது. அந்த சைடே போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ். புழுவாய் பிறக்கினும், புழுவாய் பிறக்கினும்னா ரெடி ஆயிட்டாரு. புழுவாய் கூட நீ பறக்க வச்சுக்கோன்ன. புண்ணியா உன்னடி என் மனத்தை மறவாது இருக்க வரம் தர வேண்டும் வையகத்தே. எப்படி வேணா இருக்க, என்ன உன்னோட இல்லையில தான் இது. இங்க படம் பூரா உன்னோடது, நான் பாவம் மூலமா நடத்துற. இந்த நான் பாவத்துக்கு நான் ஆளு கிடையாது அப்படின்னு அடியார் வந்து ஃபர்ஸ்ட் வித்ட்ரா பண்ணிட்டுருவான். அக்செப்டன்ஸ் அதுக்கு ஊனாயிடுவான். நான் படுத்துற படுத்தலுக்கெல்லாம் ஊனாயிடுவான். இடம், பொருள், சூழல், பொருளாதாரம், சகலத்திலையும் உடம்பு, ஆரோக்கியம், பணம் இல்லையா ஓகே, ஆரோக்கியம் இல்லையா ஓகே, டைம் இல்லையா ஓகே, நாங்க எங்க போறோம், அவன் இருக்கான், அவன் இருக்கான்ற நம்பிக்கை முன்னாடி எல்லாம் ஓகே. அதுதான் பண்றாரு. கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் அப்படியே ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி பண்றாரு. இப்படி இருக்குப்பா நிலைமை. இதுக்கு நடுவில் நான் வந்து உன் மேல வச்சிருக்கிற அப்பேற்பட்ட இணக்கத்தினால எல்லாரையும் வாங்கவா, தைரியமா வாங்க போலாம், நான் பாட போய் தரிசிக்கலாம் வா அப்படின்னு அழிச்சு வந்துட்டேன் அப்படின்னு இப்ப ரெப்ரசன்ட் பண்றாரு. பாத்தீங்கன்னா அந்த மாடுக்கு கூட உயிரை கொடுத்துருக்காரு. சங்கரனும் வந்து தன்னுடைய உடம்பு சத ரத்த ஓட்டம் இந்த மாதிரி அலைச்சலோட 20 பேர் அழிச்சின்னு வந்த மாதிரி ஃபீல் பண்றாரு. ஃப்ரெண்டை வந்து காமிக்கிறதுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்றாரு. அவரை உயிரோட இருக்கிறவரா உள்ள பாக்குறாரு. நடுவுல மாடு இடை மறிக்குதுன்னு மாடுக்கும் உயிர் கொடுத்து இந்த பாரு உன்னை பார்க்க வந்தேன், என்ன என்ன இது பெரிய காலை படுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஸ்ட்ரீட்டா எல்லாம் உயிரோட்டம். ஒரு 2.5 வயசு குழந்தைக்கு நான் பிறந்திருக்கேன்னு இல்லாம பிறந்த உயிரோட்டமாவே இருக்கும், கரெக்டா? 5 அறிவு பசு எப்படி இருக்கும், அலைவா நிற்கும். நம்ம மாடுன்னு அசிங்கமா சொல்றோம், மாடு மாதிரி வழி மறிக்கிறீன்னு நம்ம சொல்றோம் மனுஷங்களை. இவன் தான் தாட்ஸ்ல கிடப்பான், எங்க நிக்கிறோம், எங்க வழியை மறிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு தான் அந்த டெலிகேட்டா இதெல்லாம் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு அப்புறமா தான் அவன் வழி விடணும். உணர்வுலயே இல்ல. 5 அறிவு வரைக்கும் உணர்வு மயம், 2 வயசு குழந்தை உணர்வு மயம். இவங்க பார்வை உணர்வுல இருந்துகிட்டு 2 வயசு குழந்தையாவே இருந்துகிட்டு மாடை நல்ல உயிருள்ள மாடு இடைக்கிற மறிக்கிற மாதிரியும் சங்கரன் அங்க உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியும் புரியுதுங்களா? சத்தியம் அப்படி போட்டு அந்த இதை போடுறார். உலகத்தோட ரூல்ஸ் எல்லாம் நல்லா தெரியும். அனுமதி கிடையாது, தேரடியில இருந்து நாங்க தரிசிக்கிறோம், அது உலகத்தோட ரூல்ஸ். உலகத்தோட எல்லாத்துலயுமே சத்தியங்க, எல்லா உணர்வும் சத்தியம். இதேதான் மகாத்மா காந்தியும் பண்ணுவார். அவன் உட்காந்துட்டு வெட்டி வேலையாதவனு சட்டம் போடுவான். இவன் ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்கான். இந்தியாவை அடிமையா வச்சுக்கிட்டு அங்க உட்காந்துட்டு குயின் எலிசபெத், வின்ஸ்டன் சர்ச்சிலும் ஏதாவது ஒண்ணு போட்டு இங்க அனுப்புவாங்க, இதை இது புறமல் கேட் பண்ணீங்க அப்படின்ட்டு இது உப்புக்கு வரி போடுவான். அவனுக்கு வெட்டி வேலை, அவன் ஏற்கனவே லூட் பண்ணிட்டு இருக்கான். அவன் கண்டிலே உட்காந்துக்கிட்டு திருடின் உட்காந்துட்டு இருக்கான். அதுல இதுல வேற சட்டம், சட்டம் போட்டவுன்னு அவர் உட்காந்து அதுக்கு ஸ்ரத்தையா எழுதுவார் பதில். ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கிறதே தப்பு. வந்த இடத்துல உப்பு உப்பு, எங்களோட உப்பு, எங்களுடைய கடல், எங்களுடைய காத்து, இதுல தயாரிக்கிற உப்புக்கு எங்க கிட்ட இருந்து வரி வாங்கி நீ என்ன கேட்ட போற, நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு, அதாவது எதிரிய கூட அப்படியே அவன் என்ன சொல்றான் அவனோட எதிர்ப்பு தன்மையை ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஃபர்ஸ்ட் பியூட்டிஃபுல் வே ஆஃப் ஹேண்ட்லிங். இதெல்லாம் அடியார்களுடைய பாங்கே. இங்க வந்து ஊர் இது பிரகாரம் தேரடியை விட்டு தேரடியை தாண்டி ஓரடி கூட நாங்க உள்ள வரக்கூடாது, கோயிலுக்கு அனுமதி கிடையாது. அப்படியே இருக்கேன். பட் அங்க இருந்த கூட எனக்கு எங்க இருந்த இல்லாத இடம் இல்லையே. சோ அடிப்படை உண்மையில எல்லாம் ட்ரஸ்ட் 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 ட்ரஸ்ட். நீங்க அப்படி தாங்க இந்த விழிப்பு நிலையை சமாளிக்க முடியும். உங்களை நம்பி உங்களுடைய இங்க ஏதோ ஆன்மீகம்லாம் கத்துக்கெல்லாம் கிளம்பினீங்க. முதலே ராங் ராங் ரோட் உங்ககிட்ட இல்லைன்னு ஃபர்ஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்க கிடையாது, எங்கேயதான் கிடக்கு, உங்க பார்வை எட்ஜுல முனையில கிடக்கு, நடுவுல எல்லாம் கிடையாது, இங்கேயும் கிடையாது.
ஆரம்பிக்கிற இடத்துல உள்ளத்துலேயே கிடையாது. இதெல்லாமே கிடையாதுங்க, இப்படிலாம் கிடையாது. அதனால தான் அந்த ரூல்ஸையும் அப்படியே அபைட் பண்ணி சொல்கிறாரு. ஓரடி விலக மாட்டேன்,